ஹை ஃபைஸ் வணக்கம், இது உங்க கேட்டு நான் பேசுகிறேன். இவ்வளோ டேஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஆனால் நான் இப்போ பண்ணிட்டுருக்க விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபன்னியாக தான் இருக்கும். ஆனாலும் இது என்ன ரீசனால் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் க்ளோஸ் ஸ்டிச் பண்ணி ப்ரொவைட் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு கொடுத்தோடனே ஸ்டிட்டிங்னா செம சூப்பராக இருக்குது, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட க்ரெடிட் கொடுத்தாங்க, அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பாப்பாவோட ப்ளவுஸ் தான் அது, கஸ்டமரோட பாப்பா ப்ளவுஸ் தான் அது. பாப்பாவுக்கு வந்து பேக் சைடு ஓப்பனாக இருக்குது, எனக்கு பிடிக்கலாமா, அங்கே கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது அக்கா ஒர்க் பண்ணி தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட சொல்லியிருந்தால் நம்ம கண்டிப்பாக ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணுறப்பே நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னு அந்த பாப்பா கேட்டதுனால, இப்போ வந்து நான் லேஸை மட்டும், அதாவது டிரான்ஸ்பரண்ட் நெட் கிளாத் இருக்குல்ல, அதை மட்டும் ரவுண்டு ஃபீல்டில் ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ வந்து நான் எங்கிட்ட வந்து க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஹார்ட் ஷேப் தான் பேக் சைடு நம்ம கொடுத்துருந்தோம். இதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து நம்ம கிளியராக நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்ல ஸ்டிஃபாக வந்து அங்கங்கே குண்டு வச்சு இப்போ நான் ஸ்டிஃப்ட் பண்ணிக்கிட்டு, இப்போதைக்கு ஆரி ஜரி த்ரெட்டை வச்சு நான் ஒரு லைன், ஏற்கனவே நம்ம மூணு லைன் போட்டிருப்போம்ல, அது மேலே வந்து இப்போ ஒரு ஜரி த்ரெட் வச்சு ஒரு லைன் வந்து போடுறேன் நெட் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. பண்ணிவிட்டு முடிஞ்சால் வந்து சிங்கிள் ஃபுட்டில் வச்சு நான் மிஷின்லேயும் ஒரு தையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் முடிச்சு நான் அவுட்புட் காட்டுறேன், பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மள்ட்ட ஆர்டர்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஆல் கிஃப்ட்ஸ், பை. ஆக்சுவலாக வந்து ரொம்பவே சாரி மடி, ரொம்பவே டைம் ஆகிடுச்சு, ஹரி பரி ஆகிடுச்சு அப்படின்றதுனால என்னால் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல அந்த நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணோன்னே. ஆனால் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் செம்ம பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இது கரெக்ஷன்ஸ் எனக்கு ஆல்டர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோடனே அதையும் செஞ்சீங்க, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. அதை பிக்சர் எடுக்க முடியல, கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் கஸ்டமர் வந்து அனுப்புனாங்க அப்படின்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். டியூ டு லாஸ்ட் மந்த் பிளான்னால கஸ்டமர் வந்து அவங்களோட ஹபி பேரும் அவங்க நேமும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால சாரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னடா ப்ரொஃபஷனலாக கார்ட்லாம் போட்டிருந்தாங்க, திடீர்னு ரவுண்டு ஃப்ரேமே காட்டிகிட்டு இருக்காங்களே நினைக்க வேண்டாம். நம்மள்கிட்ட ஆக்சுவலாக மூணு கார்ட் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மூணு கார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் போயிட்டுருக்கு, பேக் கேம் போட்டு காட்டுறேன். இப்படி இந்த மாதிரி மூணு கார்ட்லேயும் ஒர்க் போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து மேரேஜ் இருந்தாலும் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம ஒர்க்கு போட்டுட்டு இருக்கிறத ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்பாயில் ஆகிடும். ஒர்க்கை பாதி போட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டு திரும்பியும் அதை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது. சரி ரவுண்ட் ஃப்ரேமில் ஸ்டார்ட் பண்ணலான்னு கஸ்டமர் ஒரு பேரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக நான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபுல் சப்போர்ட்டர்ஸ். ஃபைனலி கம்ப்ளீட்டட். ஆக்சுவலாக ரிஃப்ளெக்டில் தெரியுது, க்ளோஸ் அப்பில் அந்தளவுக்கு தெரியல நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பேக் கேம் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வெட்டிங் சாரியில் உங்களோட பேர் வந்து ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் கிப் சப்போர்ட், பை. மறக்காமல் நல்லா லைக் பண்ணிட்டு போங்க.